நாகப்பட்டினம் ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கமம் சங்கத்தின் 2023-24 ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நாகையில் உள்ள ராம்ராதா மகாலில் நடைபெற்றது. நாகப்பட்டினம் ரோட்டரி கிளப் ஆஃப் சங்கமம் சங்கத்தின் புதிய தலைவராக குருமூர்த்தி, செயலாளராக பிரகதீஸ்வரன், பொருளாளராக செந்தில்குமார் ஆகியோருக்கு சிறப்பு விருந்தினர் பாலாஜி பாபு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் செங்குட்டுவன், குருமூர்த்தி உள்ளிட்ட சங்கத்தின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சங்கத்தில் உறுப்பினராக முன்மனதோடு இணைகிறேன். பன்னாட்டு ரோட்டரியின் சட்டத்திட்டங்களுக்கும் நம் ரோட்டரி மாவட்டம் 2981 சட்டத்திட்டங்களுக்கும் மற்றும் நம் சங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கும் உட்படுகிறேன் என்றும், நாகப்பட்டினம் குடுத்து உதவுவது இயக்கமாக நாகப்பட்டினம் ரோட்டரி இயக்கம் மாறி இருக்கிறது என்றால், அவ்வளவு பெரிய இயக்கங்களாக அவ்வளவு பெரிய உறுப்பினர்களாக அமர்ந்திருக்கிறோம். நிச்சயமாக சொல்கிறேன், நாம் நம்முடைய ஆசிரியர் துணை ஆளுநர் கூறுகிற போது பின்தங்கிய மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் என்றெல்லாம் கூறினார். நிச்சயமாக சொல்கிறேன், நாகப்பட்டினம் மாவட்டம் ஒருபோதும் பின்தங்கிய மாவட்டமாக ஆகிறார். ஏனென்று கேட்டால், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உணர்ச்சி மயமாக, உணர்வு மயமாக நாகப்பட்டினத்துக்காக உழைப்பதற்காக நிறைய பேர் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்த நாகப்பட்டினத்தில் ரோட்டரி சங்கம் 6-7 சங்கங்கள் இருக்கிறது. 6-7 சங்கங்கள் இருக்கிற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 250-300 மேற்பட்ட உறுப்பினர்கள், 500 கிட்டத்தட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 500 உறுப்பினர்கள் வெறும் 500 உறுப்பினர்கள் அல்ல, 500 உறுப்பினர்களும் ஒரு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட தொழிலாளருக்கு வேலை கொடுத்து குடும்பங்களை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மிகப்பெரிய தொழிற்சாலையை இங்குதான் இருக்கிறது. அவரது சேவையை பாடல் காலங்களுடன் நாகையில் செயலாற்றி வருகிறார். நிறைய ஏழை எளியவருக்கு எனது வாழ்த்துக்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், அவர் இந்த ஆண்டு பனை விதைகள் திட்டத்தை ஏற்றுக்கொண்டதும், மேலும் மாங்க்ரோவ் திட்டத்தை செயல்படுத்தவும் நாமின் கூட சொல்லலாம். அவர் சொல்றார், மனித வாழ்க்கையை தலையானது மற்றவர்களுக்கு நீங்கள் பயனான ஒரு வாழ்க்கையை வாழும்போது தான் அது பயன்படும் சொல்கிறார். இன்றைய தினம் ரோட்டரி என்ற அமைப்புகள் மிகப்பெரிய சேவை திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். இன்று இங்கு வந்துள்ள நம்முடைய சங்கங்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் மிட்டம் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் போலீஸ் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் கீவலூர், ரோட்டரி கிளப் ஆஃப் நாகூர், ரோட்டரி கிளப் ஆஃப் வேளாங்கண்ணி, ரோட்டரி கிளப் ஆஃப் பீன்ஸ், அதனுடைய தலைவர்கள் செயலாளர்கள் அனைவரும் வந்திருக்காங்க. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கிறோம், ஆனால் அந்த சம்பாதிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு நம்ம சேவை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம். எங்களுடைய இந்த ஆண்டு அகில ரோட்டரி இன்டர்நேஷனல் ஆலை பிரசிடண்டாக ஸ்காட்லாந்து என்று சேர்ந்த கார்டன் மெக்கனலி அவர் இந்த ஆண்டுக்கான திட்டம் கிரியேட் ஹோப் இன் தி வேர்ல்ட், உலகத்திற்கு நம்பிக்கையை உருவாக்குங்கள் என்று கூறியுள்ளார். உலகத்திற்கு நம்பிக்கையை உருவாக்குது என்றால், உலகம் என்றால் யார்? உலகம் என்றால் தனி மனிதர்கள் நிறைந்தவர்கள் தான் உலகம். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நாம் நம்பிக்கையை ஊட்ட முடியுமா? நிச்சயமாக ஊட்ட முடியும்.